வணக்கம், இது அகிலம் ஊடகத்தின் உலக செய்திகளின் தொகுப்பு. பாரிஸில் உள்ள துருக்கி துணை தூதரகம் மீது வெடிகுண்டு தாக்குதல். பாகிஸ்தான் வேன் மீது லோரி மோதி விபத்து, 12 பேர் பலி. பணிகளை தொடங்கினார் இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே. பெரு தலைநகர் லிமாவில் நிலநடுக்கம் ரிக்டர் 5.5 பதிவு. நைஜீரியாவில் பள்ளி மாணவி கல்லால் அடித்துக்கொலை, சக மாணவர்களின் வரி செயல். அமெரிக்காவில் பட்டியெறியும் தீயுடன் திருமணம் செய்து கொண்ட காதல் ஜோடி. ஐக்கிய அரபு அமீரக அதிபர் ஷேக் கலிபா பின் சையது உடல்நலக்குறைவால் நேற்று முன்தினம் காலமானார். டில்லி அடுக்குமாடி கட்டிடத்தில் தீ விபத்து, 27 பேர் பலி. ரஷ்ய வீரர்களின் உடல்களை ஒப்படைக்க தயார், உக்ரைன் அறிவிப்பு. பால்கன் 9 ராக்கெட்டின் இனிய தொடர்புக்காக 53 செயற்கைக்கோள்களை விண்ணிற்கு ஏவியது ஸ்பேஸ் எக்ஸ். கொரோனா பரவல் நாடு மிக பெரும் சவாலை எதிர்கொள்கிறது, வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன். ரஷ்யாவின் படையெடுப்பு இன்னும் எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும் என ஜாராலும் கணிக்க முடியாது, உக்ரைன் அதிபர் தகவல். பின்லாந்துக்கு மின் விநியோகத்தை நிறுத்துகின்றது ரஷ்யா. அடுத்த 30 முதல் 40 ஆண்டுகளில் அண்டார்டிகாவில் பெண்குயிலினம் அழியும் அபாயம், ஆய்வாளர்கள் தகவல். இலங்கையின் முன்னாள் பிரதமர் மகிந்த ராஜபக்ஷவை கைது செய்ய உத்தரவிடக் கோரி இலங்கையின் தலைநகரான கொழும்பிலுள்ள நீதிமன்றத்தில் மனு. டெல்லி தீ விபத்து தொடர்பாக 2 பேர் கைது. கேரளாவில் பிரபல மோடல் அழகி மர்மமான முறையில் உயிரிழப்பு, கணவர் போலீசார் விசாரணை. இலங்கைக்கு வருகை தந்தது 40,000 மெட்ரிக் டன் டீசல் கப்பல். இலங்கையில் ராஜபக்சர்களின் அமைச்சரவையில் யாருமே இல்லாத நிலை. இலங்கையில் பட்டியெறியும் பிரச்சனைகளை தீர்க்க கைகோர்ப்போம், பிரதமர் ரணில் கடிதம். சித்திரவதை செய்து சிதைக்கப்பட்ட 100 கணக்கான உடல்கள் நடுங்க வைக்கும் உக்ரைன். கனடாவில் 17 ஆண்டுகளாக காப்பகத்தில் நடந்த கொடுமை வெளிச்சத்திற்கு வந்தது உண்மை. ஆடையில்லாமல் குண்டுக்கட்டாக தூக்கிச் செல்லப்பட்ட ரஷ்ய வீரர்கள் வெளிவரும் பகீர் பின்னணி. நடிகர் பிரகாஷ் ராஜுக்கு அடித்த அதிர்ஷ்டம் வாழ்வில் ஏற்பட போகும் திருப்பு முனை. கனேடிய மாகாணம் ஒன்றில் காட்டுத்தீ, சம்பவ இடத்தில் காணப்பட்ட பெண்ணின் டிராக், போலீசார் அதிரடி. தீப்பெட்டி எரிந்த கட்டிடம், உயிரிழப்பு அதிகரிக்கும் அபாயம். ஜன்னல் வழியே குதித்த பெண்ணின் பதற வைக்கும் நிமிடங்கள். அவர்கள் கெஞ்சினார்கள், கதறினார்கள், ஆனாலும் நான் அவர்களை சுட்டு வீழ்த்து விட்டேன். தன் மனைவியிடம் பெருமை பேதும் ரஷ்ய வீரர்கள். இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.